நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகா பெரியவர் அருளி செய்த சமந்தகமணி புராணம் என்கின்ற ஒரு புராண கதையை நாள்தோறும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் பலராமர் கிருஷ்ணனிடம் சத்ராஜித்தை சந்தித்து அவன் வசம் இருக்கின்ற சமந்தகமணி மாலையை கேட்டு வாங்கி கொண்டு வா, அது அவன் வசம் இருப்பது அவனுக்கு நல்லதல்ல, இந்த நாட்டுக்கும் நல்லதல்ல என்று சொன்னதன் பேரில் கிருஷ்ணன் சத்ராஜித்தை சந்திப்பதற்காக சத்ராஜித்தினுடைய மாளிகைக்கு செல்லுகிறான். புறவி பூட்டின ரதத்திலே ஏறிக்கொண்டு கிருஷ்ணன் சத்ராஜித்தினுடைய மாளிகையை நோக்கி செல்லுகிறான். அந்த துவாரகையிலே கிருஷ்ணனை நோக்கித்தான் இத்தனை நாளும் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அவனை காண வேண்டும், அவனோடு பேச வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் அவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அவன் ஒரு பரிபூர்ணமான ஆண்மகன், 32 சாமுத்திரிகா லட்சணங்களும் உடைய ஒரு பரமபுருஷன். ஆகையினாலே அவன் பேரில் மிகப்பெரிய பிரேமையோடு அந்த மண்ணிலே இருந்தவர்கள் ஏராளம். அவர்கள்தான் தேடி வருவார்கள். கிருஷ்ணன் ஒருவரை தேடி சென்றதாக வரலாறு இல்லை. ஆனால் முதல் முறையாக கிருஷ்ணன் சத்ராஜித்தினுடைய மாளிகையை நோக்கி செல்லுகிறான். கிருஷ்ணன் இப்படி தன்னை நோக்கி வருகிறான் என்கின்ற தகவல் சத்ராஜித்துக்கும் தெரிய வருகிறது. சத்ராஜித் உடனே ஒருபுறம் சந்தோஷப்படுகிறான், கிருஷ்ணனையே நான் என் வீட்டிற்கு வரவழைத்து விட்டேன், அவன் வருவது நிச்சயமாக இந்த மாலையை பார்ப்பதற்காகத்தான் இருக்கும், ஏன்னா இதை பற்றி ஊரே பேசிக்கொண்டிருக்கிறது, அப்படி இருக்கும்பொழுது அப்படி என்ன அந்த ஒரு பெரிய மாலை என்று அவனுக்கும் வந்து மனசுக்குள்ளே தோன்றியிருக்கும் அல்லவா, அதனால் இதை பார்ப்பதற்காகத்தான் வருகிறான் என்று நினைத்து கொண்டு வரட்டும் என்று சற்று இருமாப்பாக இருக்கிறான். அதே சமயம் சத்ராஜித்தினுடைய மகளான சத்யபாமா, அவளுக்கு கிருஷ்ணன் என்று சொன்னாலே ஒரு தனி பிரேமை. கிருஷ்ணனுடைய தோற்றம், கிருஷ்ணனுடைய நடைமுறை பாவனை, கிருஷ்ணனுடைய பேச்சு இவைகளிலே மயங்கி கிறங்கி கிடப்பவள். வாழ்க்கையிலே அடைந்தால் கிருஷ்ணனை போல ஒரு பரமபுருஷனை மணக்க வேண்டும், இல்லாவிட்டால் மனமே செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பவள். எப்பொழுது கிருஷ்ணனை பார்க்க முடியும், கிருஷ்ணனோடு எப்பொழுது பேச முடியும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பவள். கிருஷ்ணன் ருக்மிணியை தூக்கி கொண்டு வந்து திருமணம் செய்து கொண்டு விட்டான். தம்பதி சமேதராக அவன் துவாரகையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை எண்ணி எண்ணி ருக்மிணிக்கு கிடைத்த வாய்ப்பு தனக்கு கிடைக்காமல் போய்விட்டதே, கிருஷ்ணன் வந்து தன்னை தூக்கி கொண்டு போக மாட்டானா, தன் காதல் கிருஷ்ணன் மேல் தனக்கு இருக்கக்கூடிய காதலை அவன் உணரமாட்டானா, என்ன செய்தால் அவன் மேல் தனக்கு இருக்கும் பிரேமையை அவனுக்கு தெரிய வரும் என்றெல்லாம் மனசுக்குள்ளே அப்படியே மருகி கொண்டிருப்பவள். சொல்ல சுருக்கமாக சொல்ல போனால் அப்பாவுக்கு எல்லா விதத்திலையும் நேரெதிர். கிருஷ்ணன், அதாவது சத்ராஜித் கிருஷ்ணனை தன்னுடைய ஒரு எதிரியாக நினைக்கிறான். ஆனால் சத்யபாமா கிருஷ்ணனை தன்னுடைய உயிராக நினைக்கிறாள். ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு வேற்றுமை. அப்படி ஒரு நிலையிலே தான் கிருஷ்ணன் வருவது சத்யபாமாவுக்கு தெரிந்து பூரித்து போகிறாள். மாடத்திலே நின்று பார்த்து கொண்டே இருக்கிறாள். கிருஷ்ணனுடைய ரதம் வருகிறது. கம்பீரமாக அந்த ரதத்திலே இருந்து இறங்கி வருகின்ற அவனை பார்க்கிறாள். தன் தோழியர்களை அழைத்து பூத்தூவி அவனை வரவேற்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறாள். பூத்தூவி வரவேற்கிறாள். கிருஷ்ணனுக்கும் தெரிகிறது இதையெல்லாம் நிச்சயமாக சத்ராஜித் செய்திருக்க மாட்டான், இதெல்லாமே வந்து சத்யபாமாவாக தான் இருக்கணும் அப்படின்னு மனக்கணக்கு போட்டுக்கொண்டே அவன் உள்ளே வருகிறான். ஆனால் சத்யபாமா இப்படி ஏற்பாடு செய்தது வந்து சத்ராஜித்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் கிருஷ்ணனை அமரச் செய்து சற்று தாமதமாக வந்து சந்திக்கிறான். அப்படி சந்திப்பதன் மூலமாகவே கிருஷ்ணன் அவன் தனக்கு கீழே கொண்டு போய்விட்டதாக மனப்பால் குடிக்கிறான். அப்படி வந்து அமர்ந்த நிலையிலே, வா கிருஷ்ணா, இப்பொழுது தான் உனக்கு என் மாளிகைக்கு வருவதற்கு வழி தெரிந்ததா என்றெல்லாம் பேசத் தொடங்குகிறான். பிறகு விஷயத்திற்கு வருகிறான். சத்யபாமா அப்பாவிற்கு பின்னாலே நின்று கொண்டு நாணத்தோடு அவனை அப்படியே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் தன் பார்வையாலேயே அவனை விழுங்குவதை கிருஷ்ணனும் பார்த்து கொண்டிருக்கிறான். கிருஷ்ணனுக்கு இது ரொம்ப ஒரு ராசியான, கிருஷ்ணனுக்கு எங்கு போனாலும் நிகழ்கின்ற ஒரு விஷயம். ஏன்னால் அவன் ஒரு பரிபூர்ணமான பரமபுருஷன். அவனை பெண்கள் வந்து மனதார விரும்புவதில் எந்த விதமான இரண்டாவது கருத்துக்கும் இடமில்லை. அவர்கள் வந்து அப்படியே என்ன வைத்த கண்ணை எடுக்க முடியல எனக்கு. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு வசீகரம்
செயல்களிலும் வசீகரம், பேச்சிலே வசீகரம், தோற்றத்திலே வசீகரம். ஒரு காந்தம் அவனை பார்க்கும்பொழுது இழுக்கிறது, மனம் நிம்மதி அடைகிறது. இதை விட என்ன பெருசாக வேணும்? நமக்கும் இன்றைக்கும் நிறைய சில சன்னியாசிகளை பார்க்கும்பொழுது அவர்களுடைய கண்கள் ஒளிமிகுந்ததாக இருக்கும். அவர்கள் அருகாமையில் இருக்கும் பொழுது எதுவுமே நமக்கு பெரிதாக தெரியாது. இதெல்லாம் வந்து அது ஒரு சக்தி. அந்த ஒரு சக்தி சத்யபாமாவையும் அப்படியே பார்க்க செய்து கொண்டிருக்கிறது. சத்ராஜித் கேட்குறா, என்ன விஷயம் கிருஷ்ணா, என்னை பார்க்க வந்திருக்கிறாய் அப்படின்னும் பொழுது கிருஷ்ணன் விளக்கமாக சொல்லுகிறான், சத்ராஜித் இந்த மாதிரி அண்ணா தான் அனுப்பி நான் வந்திருக்கிறேன். அண்ணா பலராமர் தங்களுடைய அந்த மணிமாலை குறித்து கேள்விப்பட்டார், மகிழ்ச்சி அடைந்தார், அதே சமயம் கவலையும் கொண்டார். ஏன்னு சொன்னால், அது உங்களிடம் இருப்பது நல்லதல்ல, அதை எதிரிகள் நாளைக்கு பகைவர்கள் வந்து அபகரித்து செல்லக்கூடும். அதனாலே வந்து இந்த நாட்டுக்கு அபகீர்த்தி, உங்களுக்கும் வந்து உங்கள் உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது. அடுத்து இத்தனை ஒரு பெரிய விஷயம் ஒரு ராஜாவிடம் இருந்தது என்று சொன்னால், நாட்டின் பொறுத்து நகரட்டின் பொருட்டு அதை மிகச் சுத்தமாக அதுக்கு தினந்தோறும் பூஜை செய்வதற்கு ஆட்களை போட்டு ஏற்பாடு செய்து அதை ஒரு நித்திய கடமையாகவே செய்து அது தருகிற தங்கத்தை எல்லாமும் வைத்து கொண்டு இந்த நகரத்தை செல்வ செழிப்புடைய ஒரு நகரமாக மாற்றி மக்கள் எல்லோரையும் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். உடனே அதை கேட்டு சிரிக்கின்ற சத்ராஜித், கிருஷ்ணா உனக்கு எவ்வளவோ பெயர்கள், அதில் மாயக்காரன் என்றும் உனக்கு ஒரு பெயர் உண்டு, நான் அதை அறிவேன். நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், அண்ணா சொன்னார், அண்ணா சொன்னார் என்று நீதான் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாய். எனக்கு பலராமரை பற்றி நான் கேள்விப்பட்ட வரையிலே அவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களிலெல்லாம் நாட்டம் கிடையாது. நான் தவம் செய்து பெற்ற ஒன்றை ஒரு அரசன் தான் கேட்டு பெறுவதற்கு விரும்புவானா? எனக்கு இந்த மண்ணிலே, அதாவது இந்த துவாரகையிலே எனக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்பட்டிருப்பதை உன்னாலே ஜீரணிக்க முடியவில்லை. என்னை நோக்கி மக்கள் வருவதையும் உன்னாலே ஜீரணிக்க முடியவில்லை. அதனாலே நீ வந்து அண்ணா சொன்னார் என்று சொல்லிக்கொண்டு, அதிலே என்னுடைய நலமும் அடங்கியிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நீ இப்பொழுது இங்கே பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது எனக்கு. உண்மையில் சமந்தகமணி இருக்கிற இடம் வெற்றிகளின் இடம், இங்கே தோல்விக்கு இடமே இல்லை. என்னை எவனும் வந்து எதுவும் செய்துவிட முடியாது. நீ இதை முதலிலே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் வெற்றிகரமானவன், என்னுடைய வெற்றிக்கு காரணமே சமந்தகமணி. அதாவது உன்னை எல்லோரும் பரம்பொருள் என்று சொல்லுகிறார்கள், அந்த பரம்பொருள் என் வீட்டை தேடி வந்து விட்டது, அதற்கு காரணமும் சமந்தகமணி தானே. ஐந்தால் அது எத்தனை சக்தி படைத்ததாக இருக்க வேண்டும். ஆகையினாலே என்னை சமந்தகமணி பார்த்துக்கொள்ளும், நீயோ உன் அண்ணாவோ அதை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. அது என்னுடைய கடும் தவத்தால் எனக்கு கிடைத்த ஒரு விஷயம். ஆகையினாலே அதை நீ அரசாங்க பொருளாக எடுத்து செல்லுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். நான் மரியாதையாக சொல்லுகிறேன், நீ இங்கிருந்து போய்விடு அப்படிங்கிற. சரி, நீங்கள் என்ன சொன்னீர்களோ இதை அப்படியே போய் நான் என்னுடைய அண்ணனிடம் சொல்லிவிடுகிறேன். ஒரு கடமை, எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி ஆயிற்று, நீங்கள் பத்திரமாக அதை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் புறப்படுகிறான். சத்ராஜித் கிருஷ்ணனிடம் இப்படி விட்டேத்தியாக அலட்சியமாக பேசியது சத்யபாமாவுக்கு பிடிக்கவில்லை. அவள் வந்து கிருஷ்ணன் போன பிறகு அப்பா கிட்டே ரொம்ப வருத்தப்படுறாள். அப்பா, அவர் சொன்னதை கொஞ்சம் யோசித்து தான் பாரேன், நமக்கு என்ன இல்லை, இது வந்ததிலேருந்து உன்கிட்ட நான் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறேன். ரொம்ப, அதாவது நீ வந்து என்னை அடிச்சுக்க ஆள் இல்லை, இந்த உலகத்திலேயே நான் தான் பெரியவன் என்பது போல பேசுகிறாய், நடக்கிறாய். அவர் வந்த பொழுது கூட நீ உடனே வந்து பார்க்கல, அவரை அமரச் செய்து தாமதம் செய்து அதற்கு பிறகு வந்து சந்தித்தாய். அவர் எப்பேற்பட்ட பரமபுருஷர், எத்தனை பெரிய வெற்றிகளை அவர் பெற்றவர். அவருடைய பூர்வ கதை யாருக்கு தெரியாது? மகாமுனிகளும் ரிஷிகளும் சிரேஷ்டர்களும் அவரை கண்டால் வணங்கி செல்லுகின்றனர். அப்படிப்பட்ட அவரை நீ வந்து இன்றைக்கு இப்படி அவமானப்படுத்தி இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறா. ஒரே வார்த்தையிலே சத்ராஜித் சத்யபாமாவை அடக்கி விடுகிறான். பாமா, நீ வந்து உனக்கு உலகம் தெரியவில்லை, நீ சின்ன பெண், உனக்கு கிருஷ்ணனையும் தெரியல, அவனுடைய மாய குணங்களும் உனக்கு தெரியவில்லை. ஆகினாலே நீ இனிமேல் இதை பற்றி பேசக்கூடாது, எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் என்று சொல்லிவிடுகிறான். இப்படி ஒரு நிலையிலே பக்கத்து வனத்திலே ஒரு சிங்கம், அந்த சிங்கம் ஊருக்குள் நுழைந்து பல உயிர்களை அடித்து கொன்று விடுகிறது. உடனே
அது அரசனிடம் புகாராக வருகிறது. காட்டிலே ஒரு சிங்கம் வழக்கத்திற்கு மாறாக இருக்கிறது. அது வந்து பசி எடுத்தால் காட்டு மிருகங்களை வேட்டையாடாமல் நாட்டிற்குள் வந்து மனிதர்களை வேட்டையாடுகிறது. அதை விட்டு வைப்பது நல்லதல்ல, அதை வேட்டையாடி கொல்ல வேண்டும். அதை அழிக்கின்ற கடமை அரசனுக்குத்தான். ஆகையினாலே அரசர் அந்த சிங்கத்தை அழித்து எங்களை காக்க வேண்டும் என்று மக்கள் பலர் பலராமர் முன்னாலே போய் நிற்கிறார்கள். பலராமனும், நான் இனி பார்த்து கொள்ளுகிறேன், அது என்னுடைய கடமை, நீங்கள் சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை கூப்பிட்டு, கிருஷ்ணா, அந்த சிங்கத்தை வேட்டையாடி கொல்ல வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்ல கிருஷ்ணனும் சரி என்று சொல்லுகிறான். இதற்கு பிறகு என்னாயிற்று? நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.